வணக்கம், நான் உங்கள் ஆகாஷ்குமார். இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட AD1 பலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த AD1 அப்படின்னு சொல்லக்கூடியது இந்தியாவை எதிர்த்து ஏவப்படக்கூடிய நியூக்ளியர் பலிஸ்டிக் மிசைல்ஸை இடைமறித்து தாக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். இந்த AD1 சிஸ்டத்தை பற்றி விரிவாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ யாரும் பார்க்கல அப்படின்னா, லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன். இப்போது இந்த AD1 அப்படின்ற இந்த சிஸ்டத்தை நம்ம வட இந்தியாவில் தான் நிறுத்தி வச்சுருக்கோம். அதாவது இந்தியாவோட நார்தர்ன் பார்ட்ஸில் மட்டும்தான் இந்த AD1 சிஸ்டம்ஸை நிறுத்தி வச்சுருக்கோம். ஏன்னா இந்தியாவை எதிர்த்து ஏவப்படக்கூடிய அணுகுண்டை தாங்கியவர அந்த மிசைல்ஸ்லாம் ஒன்று பாகிஸ்தான்லேருந்து வரும், இல்லை சைனாலேருந்து வரும். அப்படி பாகிஸ்தான்லேருந்து ஏவப்படக்கூடிய அந்த மிசைல் வட இந்தியாவை கடந்து தான் வரணும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால தென்னிந்தியாவில் இப்போதைக்கு AD1 அப்படின்ற இந்த மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நம்ம நிறுவலை. ஏன்னா இப்போ தென்னிந்தியாவை தாக்குறதுக்கு அவங்க மிசைலை ஏவினாலும் அது வட இந்தியா வழியாக தான் வந்தாகணுன்றதுனால வட இந்தியாவில் இருக்கிற அந்த பலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் அந்த மிசைலை பார்த்துக்கும். ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் தென்னிந்தியாவில் எந்த ஒரு AD1 அதாவது நியூக்ளியர் பலிஸ்டிக் மிசைலை தாக்கி அளிக்கக்கூடிய அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் கிடையாது. இப்போ இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் கிடையாதுன்றதுனால தென்னிந்தியாவுக்கு த்ரெட் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி சொல்லிட முடியாது. ஏன்னா இந்த சைனா அப்படின்ற நாடால் சம்மரீன்லேருந்து நியூக்ளியர் பலிஸ்டிக் மிசைல்ஸை லான்ச் பண்ண முடியும். அதாவது பாகிஸ்தான் கிட்ட இருக்கிற மிசைல்ஸ்லாம் தரையிலிருந்து தான் லான்ச் பண்ணி ஆகணும். கப்பலில் இருந்தோ இல்லை நீர்மூழ்கி கப்பலில் இருந்தோ லான்ச் பண்ண முடியாது. பட் சைனா பக்கம் வந்துக்கிட்டிங்கன்னா, சைனா கிட்ட SSBN அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு நியூக்ளியர் பலிஸ்டிக் மிசைல் சம்மரின் இருக்குது. இந்த நியூக்ளியர் பலிஸ்டிக் மிசைல் சம்மரின் மூலமாக இந்திய கடற்பகுதிக்குள்ளேயே வந்து இந்தியன் ஓஷனில் எந்த ஒரு பகுதியிலேருந்து வேணாலும் நியூக்ளியர் பலிஸ்டிக் மிசைலை லான்ச் பண்ண முடியும். அப்படி கடல்லேருந்து வர பலிஸ்டிக் மிசைலை எப்படி நம்ம ட்ராக் பண்ணி இந்த AD1 சிஸ்டத்தால் அழிக்க முடியும் அப்படின்றத பார்க்குறப்ப தான் அந்த இடத்துல நம்மளை பாதுகாக்கிறதுக்கு வர்றது INS துருவ் அப்படின்ற ஒரு கப்பல். இந்த INS துருவ் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்தியாவால் உருவாக்கப்பட்ட ஒரு மிசைல் ட்ராக்கிங் ஷிப். சைனீஸ் கிட்ட ஏற்கனவே யுவாங் வாங் அப்படின்னு சொல்லி ஒரு கப்பல் இருக்கும். அந்த கப்பலோட அதே வேலைகளை இதாலையும் பண்ண முடியும். இதோட வெயிட் கிட்டத்தட்ட 15,000 டன் அண்ட் இதோட விலை கிட்டத்தட்ட 1,500 கோடி. இப்போ இந்த AD1 அப்படின்ற பலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேலை செய்யணும்னா அதுக்கு பவர்ஃபுல்லான ரேடார் சிஸ்டம்ஸ் வேணும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், இந்த பவர்ஃபுல்லான ரேடார் சிஸ்டத்தை பாகிஸ்தானை ஒட்டியிருக்க பார்டர்லேயே நிறுத்தி வச்சுருக்கோம், சீனாவை ஒட்டியிருக்க பார்டர்லேயே நிறுத்தி வச்சுருக்கோம். ஸோ இந்த ரேடார்ஸ் இந்த மிசைலை ட்ராக் பண்ணால் மட்டும்தான் இந்த AD1 அப்படின்ற இன்டர்செப்டர் மூலமாக அந்த மிசைலை தாக்கி அளிக்க முடியும். பட் கடல்லேருந்து ஏவுற அந்த மிசைலை கடலுக்கு நடுவில் நம்ம ரேடார் கட்டினா மட்டும்தான் ட்ராக் பண்ண முடியும். ஸோ அந்த இடத்துல அந்த ரோலை பண்ணுறதுக்கு தான், அதாவது அந்த தரையில் இருக்கக்கூடிய அந்த ரேடார்ஸ் பண்ணுற ரோலை பண்ணுறதுக்கு தான் இந்த INS துருவ் வருது. இந்த INS துருவில் உலகத்துலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ரேடார் சிஸ்டம்ஸ்லாம் இருக்குது, சென்சர்ஸ்லாம் இருக்குது. இந்த ரேடார் சிஸ்டத்தால் விண்வெளியில் இருக்கிற சீனாவோட ஸ்பைஸ் சேட்டலைட்ஸை கூட ட்ராக் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ரேடார் சிஸ்டம்ஸ் இருக்குது. அண்ட் இந்த INS துருவால் கடலுக்கு அடியில் இருக்கிற பகுதிகளையும் மேப் பண்ண முடியும். அதாவது கடலுக்கு அடியில் இருக்க நிலப்பரப்பு எப்படி இருக்குது அப்படின்றத தெளிவாக சர்வே பண்ணி ஒரு மேப்பை இந்தியன் நேவிக்கு கொடுக்க முடியும். இந்த மேப் மட்டும் இந்தியன் நேவிக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா இந்தியாவோட சம்மரின் ஃப்ளீட்டை தாக்கி அளிக்கிறது ரொம்பவே கஷ்டமாயிரும். ஏன்னா இந்தியன் ஓஷனில் கடலுக்கு அடியில் இருக்கிற சந்து பொந்தெல்லாம் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளோட சம்மரின்ஸை ஈஸியாக அதுக்குள்ளே ஒழிச்சு வச்சு எதிரிகளுக்கு ஒரு ட்ராப்பை பண்ணி அந்த இடத்துல எதிரிகளை தாக்கி அளிக்க முடியும். ஸோ அந்த ஒரு எட்ஜையும் இந்த INS துருவ் அப்படின்ற கப்பல் நமக்கு தருது. பட் இது எல்லாத்துக்கும் மேலே முக்கியமாக இந்த INS துருவ் அப்படின்ற கப்பலை எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, சப்போஸ் இந்தியன் ஓஷனில் எங்கேயோ இருந்து சைனாவை சேர்ந்த ஒரு நியூக்ளியர் SSBN ஒரு நியூக்ளியர் மிசைலை லான்ச் பண்ணிருச்சு அப்படின்னா அந்த மிசைலை இந்த கப்பல் ட்ராக் பண்ணும். அந்த மிசைலை இந்த கப்பல் எக்ஸாக்டாக ட்ராக் பண்ணால் மட்டும்தான் அந்த கோஆர்டினேட்ஸை வச்சு அதை இன்டர்செப்ட் பண்ணி தாக்கி அளிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற AD1 அப்படின்ற மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இயக்க முடியும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், சைனா கிட்ட ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ்லாம் இருக்குது, அந்த மிசைலை இதால் ட்ராக் பண்ண முடியுமா அப்படின்னு. இப்போ இந்த கப்பலை வச்சு நம்மளோட அக்னி மிசைல்ஸை ட்ராக் பண்ணி பார்த்ததா சொல்கிறாங்க. அதாவது இந்த அக்னி மிசைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அதோடய ரீஎன்ட்ரி ஃபேஸில் கிட்டத்தட்ட 20 மேலே பயணிக்கும். அதாவது ஹைப்பர்சானிக் ஸ்பீட் அப்படின்னு சொல்கிறது 5 மேலே போகிறது. அப்போ 20 அது எந்த அளவு ஸ்பீடுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளோ ஸ்பீடில் பயணித்து வரும். அந்த ஸ்பீடில் பயணித்து வர இந்த மிசைலோட ட்ரெஜெக்ட்ரியவே இந்த INS துருவ் அப்படின்ற கப்பல் ட்ராக் பண்ணியிருக்குன்னா உலகத்தில் இருக்கிற எந்த ஹைப்பர்சானிக் மிசைலாக வேணால் இருக்கட்டும், எந்த ICBM வேணால் இருக்கட்டும், அதோட ஸ்பெசிஃபிக்கான ட்ராக்கிங் டீட்டெயில்ஸை இந்த கப்பலால் நமக்கு கொடுக்க முடியும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதை இந்த கப்பல் நிரூபித்தே காமிச்சிருச்சு. ஸோ ஃப்யூச்சரில் ஒரு வார் நடக்குது அப்படின்னா கூடங்குளத்தில் இருக்க அணுமின் நிலையத்தை தாக்குறதுக்கோ
இல்லை இந்தியாவில் இருக்கிற சதர்ன் நேவல் கமாண்டை தாக்குறதுக்கோ சைனா ஒரு ஹைப்பர்சானிக் மிசைலை ஏவுனாங்க அப்படின்னா அந்த மிசைலை ட்ராக் பண்ணி அதோடய எக்ஸாக்ட் கோஆர்டினேட்ஸை இந்த AD-1 அப்படின்ற மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு கொடுத்து அந்த மிசைலை நம்மளால் தாக்கி அளிக்க முடியும். ஸோ பேசிக்கலாக இந்த INS துருவ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கப்பல் தான் நம்ம தென்னிந்தியாவோட பாதுகாவலன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த INS துருவ் அப்படின்ற கப்பலை பற்றின உங்களோட கமெண்ட்ஸ் வரவேற்கப்படுகின்றனர். அண்ட் இது போல் பல தகவல்களை தெரிந்து கொள்ள TPDefence பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.